குட் மார்னிங் சாம்பியன்ஸ், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தியரி ஆஃப் மிஷின்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஒரு ஃபோர் பார் செயின் இருக்குன்னா அது வந்து எத்தனை ரிஜிட் லிங்க் இருக்குன்னா, ஃபோர் ரிஜிட் லிங்க்ஸ் இருக்கும். நாலு லிங்க் இருக்குன்னு தெரியும், ஆனா நாலுமே எந்த மாதிரி லிங்கா இருக்கும்னா, ரிஜிட் லிங்கா இருக்கணும்ன்றது தெரியும். நாலு லிங்க் இருக்குன்னு சொன்னா பாதி அறிவு, நாலுமே ரிஜிட் லிங்க் இருக்கா அப்படின்னு கரெக்டா இந்த ஃபார்ம் ஆஃப் குவாட்ரிலேட்டர். ஸோ குவாட்ரிலேட்டர் மாதிரி நாலு இதையும் கனெக்ட் பண்ணோம். பை எப்படி கனெக்ட் பண்ணணும், பை ஃபோர் பின் ஜாயின். இட் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர் டேர்னிங் பேர். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இப்படி குவாட்ரிலேட்டர் மாதிரி கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டு இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர் பேர். இங்க ஒரு பேரு, இது ஒரு பேரு, நாலு லிங்க் இருக்கும், நாலு டிஜிட்டல் லிங்க் இருக்கும், நாலு பேர் இருக்கும். எ லிங்க் தட் மேக் கம்ப்ளீட் ரெவல்யூஷன், முழுசா சுத்தம், 360 டிகிரி சுத்திரம் வந்து, 360 டிகிரி சுத்திரம் வந்து யார் அப்படின்னா, அவன் பேர் கிராங்க்னு சொல்லுவோம். பிக்சர் லிங்க் வந்து பேர் வந்து ஃப்ரேம்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சுத்த முடியாதவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, டிராக் லிங்க் அப்படி சொல்லுவோம், இல்ல ராக்கர் அப்படி சொல்லுவோம், இல்ல லிவர் அப்படி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேசிக் பாயிண்ட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பிளானர் மெக்கானிசம் என் லிங்க் வந்து யார் சொன்னா, குட்ஸ்பேக் சொன்னார், எஃப் இக்குவல் 3 × 10−1 − 2j − h அப்படின்றது. ஃபார் கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன், இதே குரூப்ல இருந்து இதை சொன்னது வந்து குட்ஸ்பேக் சொன்னாரு. இதை சொன்னவர் வந்து யார் அப்படின்னா, குட்ஸ்பேக் அப்படின்னு, குட்ஸ்பேக் கிரைட்டீரியன், குட்ஸ்பேக் கிரைட்டீரியன் சொல்லுவாங்க இவர் சொன்னது. அதே அந்த கன்ஸ்ட்ரைன்ட் மோஷனுக்கு பேசுனது வந்து யார் பேசுனது அப்படின்னா, கன்ஸ்ட்ரைன்ட் மோஷனுக்கு குரூப்ல தான் பேசினார். அது ஹையர் பேர் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு, அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன், ஹையர் பேர் இருக்காது, அப்புறம் சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இது மூணுமே சொன்னது வந்து குரூப்ல. குட்ஸ்பேக் வந்து லோயர் பேர் இருக்கும், கைனடிக் பேர் இருக்கும் அப்படி சொன்னது குட்ஸ்பேக். ஸோ ரெண்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கன்ஸ்ட்ரைன் மோஷனுக்கு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரைன் மோஷனுக்கு எஃப் ஒன் போட்டுறோம். அப்போ போட்டு சப்ஸ்டான் 2j − 3n + h + 4, ஹெச் வந்து இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹெச் வந்து ஜீரோ ஐயர் பாருங்க, ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுற வேண்டியதான். அப்போ 2 − 3 + 4, 2j − 3n + 4 = 0. இந்த ஹெச் தூக்கிட்டணும். இப்போ ஜே வந்து நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் அப்படி சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் லோயர் பேர் கூட சொல்லலாம். ஜே ஈக்குவல் டு 1/2 2n2 + 3n3 + 1n4 அப்படி சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து 2n2 + 3n3 + 1n4 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் பிளானர் மெக்கானிக் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ் அஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்னா நம்பர் ஆஃப் லூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிளானர் மெக்கானிக்ஸ் எஃப் ஈக்குவல் டு n − 2l + 1. 2l + 1 என்க்ளோசிங் எ பிராக்கெட். இந்த நம்பர் ஆஃப் பேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, n + l − 1 அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி இருக்கணும். இது ரெண்டும் புது ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. எஃப் ஈக்குவல் டு n − 2 × l + 1. அது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் லூப்பும் நம்பர் ஆஃப் லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. நம்பர் ஆஃப் லூப்பும் நம்பர் ஆஃப் லிங்க்கும் கட் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். அதே பேர் ஹேவிங் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும்னா வந்து n + l − 1 அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ப்ரொஃப் சூரியன் டாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. உங்கள் இது இஸ் அ டெக்னிக்கல் ஜேர்னி, இந்த ஜேர்னியில் என் கூடவே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.